வணக்கம் அன்பர்களே, ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சிங்க. அன்பர்களே, இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, 8ஆம் தேதி பிறந்தவர்களுடைய அதிர்ஷ்ட தேதி, அதிர்ஷ்ட குறிப்புகள் மற்றும் பொதுவான குணநலன்கள், அவர்களுடைய பரிகாரங்களில் வந்து 8ஆம் தேதி பிறந்தவர்களுக்கான விஷயத்தை இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதியில் பிறந்தவர்கள் இந்த எண் ஆதிக்கத்துக்கு உட்பட்டவர்கள். இந்த எண் 8 வந்து சனியோட ஆதிக்கம். நடுத்தர உயர்மும் தடித்த தலைமையிலும் உடையவர்கள், அகன்ற புருவங்கள், சிறிய கால்கள், பெரிய காதுகள் இவைகளை கொண்டவர்கள், கருப்பு அல்லது மாநிறமாக தான் இந்த 8ஆம் தேதி பிறந்தவர்கள் காணப்படுகிறாங்க. சரி, இப்போ இந்த 8ஆம் தேதிக்காரர்களுடைய பொதுவான குணநலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருணை, இரக்கம், பச்சாதாபம், பிறர் தன் துன்பம் கண்டு சகிக்காமை, அக்கிரமங்களை எதிர்த்தல், தீமைகளை தயவு தாட்சணியமின்றி கண்டித்தல், வேத சாஸ்திரத்தில் பற்று போன்ற நற்குணம் நிறைந்தவர்கள் இந்த 8ஆம் தேதி பிறந்தவர்கள். கௌரவ வெளித்தோற்றம் கொண்டவர்கள், உள்ளத்தில் சுயநலமும் பேராசையும் அதிகம் உள்ளவர்கள், சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருப்பாங்க, அந்த சந்தர்ப்பம் வந்தனோ அதை அடைஞ்சிருவாங்க. சமூக விரோத செயல்கள் செய்ய விருப்பம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அதை செய்து வாழ்பவர்கள் சிறை தண்டனையும் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவர்கள் அளவுக்கு மீறிய மனோசக்தியும் தெளிந்த அறுவையும் அறிவும் கூர்மையான அறிவும் பெற்றவர்கள். சதா யோசனையிலே ஆழ்ந்திருப்பாங்க. மனதில் உற்சாகம் இருக்காது. எப்பயோ எதையோ பறிக்கொடுத்த மாதிரி தான் ஒரு தோற்றம் இவங்களுக்கு தெரியும். பெரிய பிரச்சனைகளை மனம் செல்லும், கிடைக்கும் சுகங்களை மனதார அனுபவிக்க மாட்டாங்க. தன்னம்பிக்கை மிகவும் குறைவு. வாழ்க்கையில வந்து வெற்றி அடைந்த பின்னர் தான் தைரியமே இவங்களுக்கு வரும். பிறரை எளிதில் நம்ப மாட்டாங்க. பிறருடன் பழகும் போது மிகவும் ஜாக்கிரதையா இருப்பாங்க. பகுத்தறிவு நிறைந்த இவங்க எதிலும் நினைத்ததை கடைபிடிப்பார்கள். உலகில் தன்னை தனி மனிதனாக இவங்க கருதுவாங்க. சில சமயம் தற்கொலை செய்து கொள்ள கூட மன ஆவல் கொள்ளுங்க, அப்படி ஒரு குணம் வந்து இவங்ககிட்ட உண்டு. ஆனால் பண்ணிக்க மாட்டாங்க. சிறு வயதில் பெற்றோர்களை இழக்க நேரிடும். இது எல்லாருக்கும் ஏற்படாது. சில குறிப்பிட்ட ஜாதக அமைப்பு உள்ளவர்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்புகள் அமையறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி இருக்கு. மிக சிரமப்பட்டு தான் வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. சிறு சுகமோ வெற்றியோ மிகவும் கஷ்டப்பட்டு தான் இவங்களுக்கு கிடைக்கும். பிறர் உதவியும் ஒரு நாளும் நடமாட்டார்கள். அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டி உள்ளவங்க தான் இந்த 8ஆம் தேதி பிறந்தவர்கள். பொதுவான குணங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிறந்த தேதி 8 ஆகும், கூட்டுத்தொகை 5 ஆகும் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக வசீகரமான முகமும் அழகமிக்கமாகவும் இருப்பாங்க. 8ஆம் தேதி பிறந்தவர்கள் அமைதி வாழ்க்கை விரும்புவார்கள், பல காரியங்களை செய்ய விரும்புவார்கள். பெருத்த உழைப்பாளிகள், மதம், தெய்வ வழிபாடு, வேதாந்தம் போன்றவற்றில் இவர்களுக்கு ஈடுபாடு வரும். 17ஆம் தேதி பிறந்தவர்கள் பெரிய செல்வந்தராக முயற்சி செய்வார்கள். செல்வம் சேர்த்து சகல போகங்களையும் அனுபவிப்பாங்க. சரீர சுகம் அடிக்கடி தேவைப்படும். மோசடியாக பணம் சேர்க்க முயல்வாங்க இந்த 17ஆம் தேதி பிறந்தவர்கள். 26ஆம் தேதி பிறந்தவர்கள் துரதிர்ஷ்டசாலிகள்னு சொல்லலாங்க. பிறரால் பழி சுமத்தப்படுவார்கள் அடிக்கடி. சிறு வயதில் பெற்றோர் இழக்க நேரிடும். இது முன்னாடி சொன்ன மாதிரி அனைவருக்கும் பொருந்தாது. சில ஜாதக கட்டத்தில் பார்த்து சில தோஷங்கள் இருக்கும். அப்படி இருக்கும் போது தான் அந்த இயல்பு ஏற்படும். ஆனால் 26ஆம் தேதிக்கு பொதுவான குணநலம் இது. நகைச்சுவை மிகுந்து காணப்படுவாங்க. சில பணக்காராக பிறந்தாலும் யாருடன் இணைந்து இருப்பது கிடையாது. தனிமையாகவே அவர்கள் காரியத்தை செய்து முடிப்பாங்க. அதிர்ஷ்ட கிழமைன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை இவங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்கும். அன்றைக்கு நாளில் இவங்க வந்து ரொம்பவும் எந்துவாக இருப்பாங்க. அந்த நாளில் அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் ரொம்ப வெற்றியாக முடியும். அதிர்ஷ்ட தேதிகள்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு நிறைய தேதிகள் அதிர்ஷ்டமான தேதிகள். என்னென்ன தேதினு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1, 10, 19, 28, 4, 13, 22, 31, 9, 18, 27. அதாவது இவர்களுக்கு 1ஆம் தேதி, 4ஆம் தேதி, 9, இந்த 3 தேதிகளின் கூட்டு எண்ணாகவும் தனியாக எண்ணாகவும் வர தேதிகள் அனைத்துமே மிகவும் சிறப்பானவை. அதிர்ஷ்டமற்ற தேதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 8, 17, 26 இவங்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டமே கொடுக்காது. நோயின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஜீரண உறுப்புகள், குஷ்டம், பல்வலி அது அடிக்கடி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காலத்திலேருந்து எடுக்கப்பட்ட குறிப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கு வந்து பொதுவாக அந்த இந்த 8ஆம் எண்காரர்கள் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துவாங்க. ஒன்று அரசன் போல வாழ்கிறதுக்கான வாய்ப்பு, இல்லைன்னா அடிமையாக இருப்பாங்க, இல்லைன்னா விவசாயம், இது போன்ற விஷயங்கள் இவங்க வந்து அதிகமாக காணப்படுது. அதிர்ஷ்டமற்ற கிழமைனா சனிக்கிழமைங்க. சனிக்கிழமைகளை இவங்க எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அதிர்ஷ்ட மாதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி, பிப்ரவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர், நவம்பர், இந்த 6 மாதங்களில் இவர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான மாதம். அதிர்ஷ்ட எண்ணுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 8 எண் இவங்களுக்கு ரொம்பவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எண்.
அதிர்ஷ்ட காலம்னு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21 முதல் ஜனவரி 22 வரை, ஜனவரி 22 முதல் பிப்ரவரி 22 வரை, அதாவது டிசம்பர் 21 முதல் நேரடியாக பிப்ரவரி 22 வரை இவருடைய எல்லாமே நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். அதிர்ஷ்ட நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு மஞ்சள் நிறம் மிகவும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதிர்ஷ்டமற்ற நிறம் என்னென்னா கருப்பு கலர் இவங்க யூஸ் பண்ணவே கூடாது. அதிர்ஷ்டமற்ற திலகம் கருப்பு பொட்டு. அன்பர்களே, கருப்பு கருப்பு பொட்டு வந்து தயவு செய்து எந்த ராசிக்காரர்களும், ராசியில் எந்த தேதியில் பிறந்தவர்களும் சரி, கருப்பு பொட்டு தயவு செய்து யாரும் அணிய வேண்டாம். அதிர்ஷ்ட ரத்தனம் வந்து பார்த்தீங்கன்னா நீலக்கல் இவர்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது. அதிர்ஷ்ட திலகம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தன பொட்டு. அதிர்ஷ்ட திசை வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு தென்கிழக்கு. மலர் வந்து பார்த்தீங்கன்னா கருங்குவளை என்ற பூ வந்து இவர்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமாக சொல்லப்படுது. உலோகம் வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு இரும்பு வந்து உலோகம், அதிர்ஷ்ட உலோகம். அதனால் இவங்க என்ன பண்ணலாம், ஒரு சின்ன துண்டு இரும்பு வாங்கி நீங்கள் போகும்போதெல்லாம் உங்களுடைய உங்கள் கூடவே வச்சுக்கிற மாதிரி அதை எடுத்துகிட்டு போங்க. க்ஷேத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு க்ஷேத்திரம் இவர்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய, காரிய தடைகளை நீக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் திருநள்ளாறுக்கு. இவ யார் ஒருவர் தொடர்ந்து 3 மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு வராங்களோ, வருஷத்தில் 4 தடவை போயிட்டு வாங்க, இந்த 8ஆம் தேதியில் பிறந்த இந்த 8ஆம் அதிகக்காரர்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு அற்புதமான மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் என்றது நிதர்சனமான உண்மைங்க. சரியா, அதை செய்யுங்க. அடுத்தது கிரகப்பிரீதி. இவங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் இவங்க விரதம் இருக்கணும். ஓகேங்களா, விரதம் இருந்து ஸ்ரீ சனி தோத்திர பாராயணம், ஸ்ரீ துர்கா தோத்திர பாராயணம், வெங்கடேச சுவாமி தரிசனம், சனிக்கிழமை நவகிரக சன்னதியில் அர்ச்சனை ஆராதனை இவர்கள் செய்து வர சனிப்பிரீதி கிடைத்து சகல நன்மைகளும் இவர்களுக்கு உண்டாகும். ஓகேங்களா, ஸோ இப்படி ஒரு அற்புதமான கிரகப்பிரீதி அந்த அதான் பரிகாரம்னு சொல்லப்பட்டு இவர்களுக்கு முடிக்கப்படுது. இது போன்று அற்புதமான சில விஷயங்கள் அடுத்தது 9ஆம் மீன்காரர்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் கொடுக்குறேன். இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த 8ஆம் தேதி, 17ஆம் தேதி, 26ஆம் தேதி பிறந்த உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஓம் நமச்சிவாய்.